டேய் மோனே பள்ளி கூடத்துக்கு நேர்மாச்சு வாடா. இதா வந்துட்டு இருக்கேங்கம்மா. பாட்டி போயிட்டுங்க பாட்டி. ஆ போயிட்டுங்கம்மா. பள்ளி கூடம் விட்டு உடனே நேர்காணம் வீட்டுக்கு வாடே. ஆ சரிங்கம்மா. ஏய் பிரபு நில்லுங்கடா நீத்து பள்ளி குடுத்துல என்னாச்சு இல்லடா எதுமே நடக்கல டே ஓடி ஓடி சீக்கிரமாடா வாடா படம் போட்டுவாங்கடா வாடா உட்காரடா உட்கார் 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 டேய் டேய் அங்க பாருங்கடா டேய் அங்க பாருங்கடா ச எம் பேர் அண்ணாமலை சூப்பர்டா சொன்னா இல்லையா அங்க பாருங்கடா டேய் நானும் போறேன்டா மோன விளையாட போலியா டேய் பா ஏண்டா சரத் வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவனுக்கு புதுசாக கலர் டீ வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா நம்ம வீட்லேயும் வாங்கலாமப்பா சரிடா நீ நல்லா படித்து எல்லா பாடத்துலேயும் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தேன்னு வை நம்ம வீட்லேயும் கலர் டீ வாங்கிக்கலாம்டா நான் நல்லா படித்து வகுப்புலேயும் மொத மார்க் எடுத்தா நம்மளும் கலர் டிவி வாங்கிடலாம்டா வாங்கிக்கலாம்ப்பா ஆனால் நீ நல்லா படிக்கணும் சரியா ஆ சரிங்கப்பா பெண் கல்வி பெற வேண்டும் பெண்கள் படித்தால்தான் தன் சொந்த காலில் நிற்கலாம்
பெண் கல்வி கற்றால் வீடும் நாடும் முன்னேறும். சமுதாயத்தில் சரிபாதீன பெண்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. நம் முன் சந்ததியினர் இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. அவர்கள் காலம் அளவில் ஆற்றோரத்தில் பர்ணசாலைக்கு பக்கத்தில் ஆழ மறுத்தறையில் சிறுவர்கள் அமர்ந்திருக்க பெண் கல்வி பெற வேண்டும். பெண்கள் படித்தால்தான் தம் சொந்த காலில் நிற்கலாம். பெண் கல்வி கற்றால் வீடும் நாடும் முன்னேறும். சமுதாயத்தில் சரிபாதியான பெண்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. நம் முன் சந்ததியினர் இருந்ததை விட அதிகமான வசதிகள் நமக்கு உள்ளன. அவர்கள் காலம் அளவில் ஆற்றோரத்தில் பர்ணசாலைக்கு பக்கத்தில் ஆழ மறுத்தறையில் சொன்ன மாதிரியே மார்க் வாங்கியிருக்க. நேரம் ஆயிடுச்சு, சரி நம்ம கிளம்புவோம். சரி போயிட்டு வரங்க. பாத்து போன Thank you.
அண்ணா அண்ணா சுப்பிரமணியனா அண்ணா நின்றுண்ணா அண்ணா சுப்பிரமணியனா அண்ணா சுப்பிரமணியனா அண்ணா அண்ணா மோகா வாடா சாப்பிடலாம் இருங்கம்மா அப்பா வரும்போது கலக்கி வந்துட்டு வரும்மா அவர் வந்தேன்னு சாப்பிட்டுக்கிறேன் ஐ அப்பா வந்துட்டாருங்கம்மா அக்கா ராணியக்கா ராணியக்கா என்னதுங்க நீ மட்டும் வந்திருக்க அண்ணே எங்க அண்ணாங்க பேச்சு மிச்சலாம இருக்காருங்க என்னது சொல்ற ஒவ்வொரு அப்பாவிற்கு மட்டும்தான் தெரியும் தன் மகனின் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் மிகவும் கஷ்டப்படுவதும் அந்த கஷ்டத்தை தன் குழந்தைகளுக்கு தெரியாமல் பாதுகாத்துக் கொள்வதும் அதனால் நாங்கள் இந்த கதையை அனைத்து தந்தைகளுக்கும் சமர்ப்பிக்கின்றோம்.